சென்னை பெரம்பூரில் உள்ள துணிக்கடையில் கத்தியை வைத்து மிரட்டி வாலிபர்கள் மாமூல் கேட்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ஜாவித் என்பவர் வியாசர்பாடி பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு 8 மணியளவில் அடையாளம் தெரியாத 3 வாலிபர்கள் அவரது கடைக்கு சென்று கத்தியை காட்டி மிரட்டி 10,000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு ஜாவித் பணம் கொடுக்க மறுக்கவே கத்தியை வைத்து வெட்டிவிட்டு அங்கு இருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வியாசர்பாடியைச் சேர்ந்த கலைச்செல்வன், மாதவரத்தைச் சேர்ந்த செல்வக்குமார், அயனாவரத்தைச் சேர்ந்த ஜோதிக்குமார், புளியந்தோப்பை சேர்ந்த தினகரன் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கையில் கத்தியை வைத்து துணிக்கடைக்காரரை மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.